வணக்கம் வெல்கம் டு வணக்கம் நெய்வேலி இன்னைக்கு நாம கஸ்டர்ட் குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இது வந்து குக்கர்ல செஞ்சிருக்கேன் இது அவன்ல செஞ்சது இப்போ எப்படி கஸ்டர்ட் குக்கீஸ் செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் கஸ்டர்ட் குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள் மைதா 1 கப் வெண்ணெய் 1/2 கப் பவுடர் சுகர் 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர் 1/2 கப் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் முதல்ல நாம் இந்த 1/2 கப் பட்டரை இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா பட்டரை பீட் பண்ணுறோம் இப்போ நல்லா நம்ம பட்டரை பீட் பண்ணிட்டோம் இது கூட இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பவுடர் சுகரை சேர்த்து நல்லா கலக்கிடலாம் இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணிட்டோம் இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலக்கிடலாம் இப்போ நாம இந்த மைதாவையும் கஸ்டர்ட் பவுடரையும் ஒன்றா போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம இந்த பட்டர் கலவையோட மைதா கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வீட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லேசாக ஒரு தட்டிட்டு அது மேலே பொற்காலம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும் இப்போ ஒரு குக்கீஸ் ரெடி பண்ணிட்டோம் இதை மாதிரி நாம எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணிருக்கலாம் இப்போ நாம ரெடி பண்ண குக்கீஸை அவன்ல வச்சு பேக் பண்ணலாம் இப்போ 150 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் நாம் இப்போ ஒரு 15 நிமிஷம் பேக்கிங் டைம் வந்து செட் பண்ணுறோம் இப்போ குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம அவன்லேருந்து குக்கீஸ் எடுத்துடலாம் குக்கீஸ்லாம் ஆறிடுச்சு பாருங்களேன் குக்கீஸ் எவ்வளோ நல்லா பேக் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மேலே ஒரு நல்ல கலர் அடியில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் சரியாக குக்கீஸ் வந்து பேக் ஆயிருக்கு இதே கஸ்டர்ட் குக்கீஸை நாம வந்து குக்கர்லேயும் செய்ய போகிறோம் அந்த பாத்திரத்தில் பட்டர் தடவிட்டு நான் அது மேலே குக்கீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கொண்டு போய் குக்கரில் வச்சு பேக் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஸ்டாண்டு போட்டு மணலை போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு பிளேட் ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இப்போ நாம் இந்த குக்கீஸை வைக்கலாம் ஓரம்லாம் ப்ரௌனா வந்திருக்கு பாருங்க இப்படி வந்துருச்சுனாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த குக்கீஸ் ரெடி ஆகுறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு நமக்கு என்ன நான் இப்போ வெளியில எடுத்துறேன் வெளியில் எடுத்துடலாம்
இப்போ நம்ம குக்கீஸ் ரொம்ப சூடாக இருக்குது, ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த குக்கரில் வச்ச குக்கீஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக, தீஞ்செல்லாம் போகலை, நல்லா கரெக்டாக ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இதுக்கான பதம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு குக்கீஸு, நம்ம கற்றுக்கட்டுறேன். அருமையாக வந்திருக்கு, நம்ம குக்கரில் செஞ்ச குக்கீஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு.